அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே, குர்ஆனுடைய 108வது அத்தியாயம், அதோடைய பேர் அல் கௌசர். அந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், ஆரம்ப காலகட்டம், மக்காவுடைய காலகட்டத்தில் மிக சிரமமான ஒரு காலகட்டத்தை அவர்கள் எட்டியிருந்தார்கள். அதாவது அந்த சிரமமான காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்திற்கு சென்றிருந்த காலகட்டம். கண்ணு கேட்டின தூரம் வெற்றியும் கிடையாது, எந்த விதமான நல்ல அறிகுறிகளும் தெரியாத ஒரு காலகட்டத்திற்குள், எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருந்த ஒரு காலகட்டம். தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் கடுமையான நிலையில் எதிரிகளால், அதுவும் தன்னுடைய உறவினர்களாலேயே கடுமையான முறையில் ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். மக்கா பெருவெளியில் அந்த மணல் திட்டுகளில் கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தப்பட்ட காலகட்டம். முஸ்லிம்கள் மிக சிறுபான்மையினராக இருந்த ஒரு காலகட்டம். ஏறக்குறைய ஒரு 70 பேர், அவ்வளவுதான் அவங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அதுக்கே மிக கடுமையான சிரமங்களை அவர்கள் எதிர்கொண்டிருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இறைத்தூதர் அவர்களை கடுமையான முறையில் தூற்ற தொடங்கியிருந்த மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு தூற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முஹம்மது அவர்கள் நம்மளுடைய சமுதாயத்தை விட்டு முழுசாகவே விலகி போயிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, வேரை விட்டு பிரிந்த மரம் போல முஹம்மது அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அப்படின்லாம் பேசி கொண்டிருந்த காலகட்டம். அதாவது தன்னுடைய சமுதாயத்தில் அவர் முழுமையாக அனாதையாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு பரவலான முறையில் எதிரிகளால் வசைப்பாடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விதமாக இறைவன் ஒரு வசனத்தை அருளியிருந்தார். இதில் அந்த அத்தியாயத்துடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கூட பெரிய அளவில் இழப்புகளை சந்தித்த ஒரு காலகட்டம். தன்னுடைய பெற்ற மகன்களை கூட அவர் பறி கொடுத்திருந்தார் பால்குடி மறக்காத நிலையில். அதை கூட அந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த மக்காவாசிகள் ஒரு வெற்றியாக நினைத்து கொண்டு, அது ஒரு நல்ல செய்தியாக நினைத்து கொண்டு, மக்களிடம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி கொண்ட ஒரு நிலை அன்னைக்கு உருவாகி இருந்தது. அவ்வளவு வெறுப்பு இறைத்தூதர் அவர்கள் மேலே. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எப்படியும் எதிர்காலம் அப்படிங்கிறது இறைத்தூதர் அவர்களை வந்து கடுமையான முறையில் தூற்றக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி நிற்கும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அல் கௌசர் அப்படிங்கிற அத்தியாயம் இறைவனால் வெளியாக்கப்பட்டது. இந்த அத்தியாயம் மக்காவில் தான் வெளியாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்தாலும், மிகச் சிலர் மதினாவில் வெளியாக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு மக்காவில் வெளியானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களோடு ஒப்பிடும் பொழுது மதினாவில் வெளியானதற்கான ஆதாரங்கள் குறைவாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தவிர அந்த கால சூழ்நிலை, அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இதெல்லாமே நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம்தான் என்பதை இந்த இடத்துல நாம் மறுக்க முடியாது. இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்ட செய்திகள் என்னவோ மிக குறைவு தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்க, மொத்தமே இறைவன் இதில் சொன்னது 3 வசனம்தான். அது என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரபி கவன்ஹர் இன்ன ஷாவுனி அஹோவல் அவுதர். அவ்வளோதான், அந்த 3 வசனம்தான். அதில் இறைவன் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஓ நபியே, நாம் உமக்கு ஒரு கௌசரை கொடுத்துருக்குறோம். அது என்ன கௌசர்? அது ஒரு தடாகம், அது ஒரு தண்ணீர் தடாகம். இந்த கௌசர் அப்படிங்கிற இந்த அரபு வார்த்தையுடைய மூல வார்த்தை எதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஹத்ரத். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பல்கி பெருகிறது. இந்த பல்கி பெருகிறதுக்கான அர்த்தம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது இம்மையில் பார்த்தோம் அப்படின்னா, இறைத்தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தனிப்பட்ட அருட்கொடைகள், அவருடைய அந்த நற்குணங்கள், எதிரிகளை கூட வீழ்த்தக்கூடிய அதே சமயம் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளம், இதெல்லாமே அவருக்கு அளவு கடந்திருந்தது. இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஞானம், உலகில் அதுவரையில் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்திருந்ததை நாம் மறுத்துவிட முடியாது. தவிர இறைத்தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டம், இந்த அத்தியாயம் வெளிப்பட்ட அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கொடுமையான காலகட்டத்தின் உச்சமாக இருந்தது. ஆனால் இறைத்தூதர் தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய சித்தாந்தம், தன்னுடைய சமுதாயம்,
தன்னுடைய அந்த வேதம் இது எல்லாமே மேலோங்குவதை கண்டார்கள். அதுவரை இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு புரட்சி யாருக்குமே அமைஞ்சது கிடையாது. இது எல்லாமே அந்த கௌசர் அப்படிங்கிற அந்த மூல மொழியான அந்த கத்திரத்திலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த விஷயம். இதில் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன அருட்கொடைகள் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே இம்மைக்கான ஒரு விஷயம். அவர் உண்மையை பேசுவார் அப்படின்னு சொன்னால் அதிகமான உண்மையை மட்டுமே பேசுவார், அவர் போய் பேசியது இல்லை. அவருக்கு வீரம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா உலகத்தின் மிகச்சிறந்த வீர திருமகன். அவருக்கு ஆளுமை திறன் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா உலகத்தில் அவரை போல ஆளுமை திறன் கொண்டவர்கள் யாரும் கிடையாது. அவருக்கு அவர் வந்து ஒரு படை நடத்தக்கூடிய ஒரு தலைவரா அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு மிஞ்சிய படை தலைவர்கள் யாரும் கிடையாது. அவர் ஒரு ஆட்சியாளராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க உலகத்துடைய மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னாக்கா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு எல்லாமே பல்கி பெருகி இருந்தது. இது இம்மை. மறுமை அப்படின்னு வரும்பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் மறுமை பேற்றை அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதராக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் அனைவரை விடவும் அவர்களுக்குத்தான் அதிகமான பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதற்கு முன்பு வந்த ஒட்டுமொத்த தூதர்களும் இவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே அந்த கௌசர் அப்படிங்கிற அந்த தண்ணீர் தடாகம், அது இறை தூதர் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அது என்ன அந்த தண்ணீர் தடாகம் அப்படின்னு சொன்னாக்க, உலக முடிவுக்கு பிறகு மனிதர்கள் ஒட்டு மொத்தமாக உலகின் முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரை எழுந்திருக்கும் அந்த தருணம் தீர்ப்பு நாளில், எழுந்திருத்தவுடன் தாகம் 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 என்று அலையக்கூடிய அந்த தருணம், அந்த தருணத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் எங்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கௌசர் அப்படிங்கிற அந்த தடாகத்தில் தான் கிடைக்கும். அந்த இடத்தில் இறை தூதர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக, தன்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் சொர்க்கத்திற்காக வருகிறார்களோ அவர்களுக்காக தண்ணீரை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க, இருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல இறைவன் சொல்கிறது, ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் கொடுக்கப்படுற மிகப்பெரிய நற்செய்தி இது. ஓ தூதரே, நாம் உமக்கு தடாகத்தை கொடுத்துருக்கிறோம், அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பலி போய்கிட்டு இருக்கு, சுமையா அப்படிங்கிற ஒரு முதல் பெண்மணி அங்கே ஷஹீத் ஆகிறாங்க, அமார் பின் யாசிரோடைய தாய் அவங்க, அவருடைய தந்தை யாசிர் அவர்கள் கடுமையான முறையில் வந்து உயிர் துறக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது மாதிரியான இக்கட்டான காலகட்டங்களை கடந்து கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய வசனம் சுபானல்லாஹ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இறைவன் அப்படியே அந்த தொடர்றதை நாம் பார்க்க முடியும், ஃபசலில் இரபி கவன்ஹர், அதுக்கு என்ன அர்த்தம், எனவே நீர் தொழுது கொண்டிருப்பீராக, உம்முடைய இறைவனை மட்டுமே தொழுது கொண்டிருப்பீராக, குர்பானியும் கொடுத்து கொண்டிருப்பீராக, அதாவது பிராணி பலியையும் கொடுத்து கொண்டிருப்பீராக. இது ஏன் சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கௌசரியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கவலை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்னை மட்டுமே தொழுது கொண்டுருங்க, அடுத்து பிராணி பலி கொடுங்க. அது என்ன பிராணி பலி அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரெண்டுத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ஆறாவது அத்தியாயத்தில் 162-163 வசனம், அதில் இறைவன் தன்னுடைய தூதரை இப்படி கூறுமாறு பணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னா, நபியே, நீர் கூறிவிடும், என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் ஆகிய அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே உரித்தானதாகும், இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, மேலும் நான் இறைவனுக்கு சிரம் சாய்ப்போரில் முதன்மையானவனாக உள்ளேன். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு விஷயம் புரியும் நினைக்கிறேன். அந்த கௌசர் அப்படிங்கிறது சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியான ஒரு ஒரு என்டர் பாயிண்ட், அதுதான் கேட்டு.
அந்த நுழைவாயிலில் இறைத்தூதர் அவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கவாசிகளுக்கு நீரை கொடுப்பதற்கான அதிகாரம். இதையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன கவலை? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்காகவே தொழுது கொள்ளுங்கள், என்னுடைய எனக்காகவே வழிபாடு செய்யுங்க, எனக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள், எனக்காகவே உங்களுடைய மரணத்தை அமைத்து கொள்ளுங்கள், முடிந்த அளவு எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை உங்களுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி நிலை வரை எனக்காகவே அர்ப்பணித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டாவது வசனம். ஃபசலில் இரபிக்க வன்னார். அதுக்கப்புறம் இன்ன ஷாவனி அஹோவல் அஃப்தர், அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உம்முடைய எதிரி, அவன் சந்ததி இல்லாதவன், அவன் வேர் அருந்தவன் அப்படின்னு வருது. இதை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே மக்கால வந்து ஒரு 70 பேரை கூட முழுசாக நெருங்காத அந்த சமுதாயம், நம்ம வந்து மீளுவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த சமயத்தில், எதிரிகள் கொக்கரிச்சு கொண்டிருந்த ஒரு காலகட்டம், அங்கே இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொன்னால், உம்முடைய எதிரி சந்ததியே இல்லாதவன், அவன் அருந்துருவான், வேர் அருந்து போயிடுவான் அப்படின்னு வருது. ஏன் இது இப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, முஸ்லீம்களையும் குறிப்பாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து சந்ததி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு மனிதரை படாத பாடு படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ஆண் குழந்தை 2 மகவு பிறகுது, பாலகனாக இருக்கும் பொழுதே வந்து 2 பேரையும் அவர் வந்து பறி கொடுக்குறாரு, இப்ராஹிம் காசிம் அப்படிங்கிற குழந்தைகள். அடுத்தடுத்தாக இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கும், என்னதான் இறைத்தூதராக இருந்தாலும் கூட தன்னுடைய மகன் இறக்கும் தருவாயில் தோளில் போட்டுக்கொண்டு இறைத்தூதர் அவர்கள் கண்ணீர் விட்ட அந்த காட்சி இருக்கிறது, சொல்லி முடியாது. இப்ராஹிமே அப்படின்னு கதறாரு. அந்த காட்சி படிக்கும் பொழுதே நமக்கு வந்து கண் கலங்கும். ஆனால் இறைத்தூதரின் பக்கத்து வீட்டிலேயே அவருடைய பெரிய தந்தை ஒருவர் இருந்தார், அபுலஹப். அவர் உடனே ஓடி போய் குறைஷிகளுக்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்த்து தெரிவிக்கிறார். அவர் உடனே தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார் குறைஷி மக்கள்கிட்ட, இறைத்தூதர் அவர்களின் ஆண் குழந்தை இறந்து விட்டது, இனி அவருக்கு வாரிசு கிடையாது, இனி அவர் இந்த உலகத்தில் அவருடைய எந்த அடையாளமும் இருக்க போவது இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்த பொழுது, அதை குறைஷி தலைவர்கள் கொண்டாடினார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது, உன்னுடைய எதிரி அவன் வேறறிந்து போய்விடுவான் அப்படின்னு. அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பாருங்கள். இறைத்தூதர் அவர்களுக்கு சந்ததி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால், அவருடைய மகளான அன்னை ஃபாத்திமா அவர்களின் குடும்பத்தில் இருந்து தான் இறைவன் வந்து சந்ததிகளை பல்கி பருகி வச்சது. ஆனால் இந்த எதிரிகளுடைய வாரிசுகள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களாக. ஒருபோதும் அவர்கள் நான் அபுலஹபின் வாரிசு என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அவர்களே அந்த அபுலஹபை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அபுஜஹலின் வாரிசு என்று யாரும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அவர்களுடைய குடும்பம் இன்றளவும் இருக்கிறது, ஆனால் இவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு அந்த குடும்பத்தாருக்கே தெரியாத வண்ணம் அவர்களே அதை விரும்பவும் இல்லை. நான் இறைத்தூதருக்கு எதிராக போரிட்ட இந்த தலைவரின் வாரிசில் வந்த ஒருவன் அப்படின்னு இன்னைக்கு யாருமே சொல்லிக்கொள்ள முடியாது. அவர்கள் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்களை முஸ்லீம்களாக சொல்லிக்கொள்வதில், இறைத்தூதர் முஹம்மது அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் பெரிய பாக்கியம் கொண்டவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தவிர முஸ்லீம்கள் மேலதிகமாக எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இறை தூதர் அவர்களை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு நாங்களும் அவர் குடும்பத்தில் ஒருவர் தான் என்று கூறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அன்னை ஃபாத்திமா அவர்களின் குடும்பத்திலிருந்து பிறந்த வாரிசுகள் இன்று உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா. ஆனால் எதிரிகளின் வம்சம் இருந்தும் கூட அவர்களுக்கே தெரியாது நாம் இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. அது தெரிந்தாலும் அவர்கள் அதை விரும்புவதில்லை அல்ஹம்துலில்லா. வசனம் எந்த அளவுக்கு அப்படி வந்து நிற்கிது பாருங்க, உம்முடைய எதிரி வேறருந்தவன் சந்ததி இல்லாதவன் போச்சா, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 3 வசனம் இவ்வளவுதான்,
நபியே, நாம் உமக்கு கௌசரை கொடுத்துருக்கிறோம், அதாவது தடாகத்தை கொடுத்துருக்கிறோம், எனவே நீர் தொழுது வருவீராக, பிராணி பலி கொடுப்பீராக, உன்னுடைய எதிரி வேறு இருந்தவன். இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எந்த மாதிரியான காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டு எது மாதிரியான எதிர்காலத்தை இது சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியே மலைச்சி போகக்கூடிய ஒரு விஷயங்கள் உள்ளே புதஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.